Welcome to Kai Course KK Lessons. நாம இன்னைக்கு பார்க்க போற chapter numbers. The class 3 max சமச்சீர் கல்வியோட syllabus. And this is Prithvi Vinod who is going to present you this video. Numbers அப்படினா என்னது? எண்கள். எண்களை பத்தி பார்க்க போறோம். Travel through. இங்க கொடுத்திருக்க பிக்சரை வந்து பாருங்க. Look at the picture and answer the following. Flowers. எவ்வளவு number of roses வந்து இருக்கு அப்படினு சொல்லி கேக்குறாங்க. அது எப்படி நீங்க represent பண்ணனும்? நம்பர்லையும் அதோட நம்பர் நேம்ஸ்லையும் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் சரிங்களா அந்த ரோசஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணுங்க கிட்டத்தட்ட வந்து 20 வந்து இருக்கு ஸோ 20 நம்பர் வந்து போட்டிருக்கேன் நம்பர் நேம் அதோட நம்பர் நேம் எப்படி இருக்கும் டி டபிள்யூ இஎன் டி ஒய் அதே மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் இந்த ஒயிட் ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கு 15 ஒயிட் ஃப்ளவர்ஸ் அதோட ஸ்பெல்லிங் என்னது எஃப்ஐஎஃப் பிஇஇஎன் அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு ஃப்ளவர்ஸ் எவ்வளோ இருக்கு 10 ஃப்ளவர்ஸ் இருக்கு டிஇஎன் 10 ஸோ இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுங்க Fill in the blanks in each of the figures with a missing number. இங்க மிஸ் ஆன நம்பர்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணனும். என்ன கொடுத்திருக்காங்க 51. இங்க 55 கொடுத்திருக்காங்க. நடுவுல என்னது மூணு கேப்ஸ் வந்து இருக்கு. சோ 51 க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது 52, 53, 54 அப்புறம் 55. 56, 57, 58, 59, 60. அதே மாதிரி இங்க 75 கொடுத்திருக்காங்க. 75 கொடுத்துட்டு இங்க blank-ஆ வந்து விட்டுருக்காங்க. சோ 75 க்கு பிஃபோர் நம்பர் என்னது 74. சோ 74 வந்து எழுதிக்கோங்க. 75 க்கு ஆஃப்டர் நம்பர் என்னது 76 அப்புறம் 77 78 79 ஸோ இப்படி மிஸ்ஸிங் நம்பர்ஸை வந்து எழுதணும் சரிங்களா இங்கே பாருங்க இங்கே வந்து 5 படி வந்து இன்க்ரீஸ் ஆகுது 5லேருந்து 10 சரிங்களா அடுத்து என்னது இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ஸ் இல்லைன்னா ஸ்கிப் பை 5ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் 5 10 15 20 25 30 35 40 45 இந்த ஆரோ மார்க் படி அப்படியே வந்து போங்க இன்க்ரீஸ் இன் 5ஸா Complete the given facts by placing plus for addition and minus for subtraction. இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பிளாங்க்ஸில் ப்ளஸ்ஸா மைனஸ்ஸா அது என்ன ஃபேக்ட்ஸ் அடிஷன் ஃபேக்டா இல்லைன்னா சப்ராக்ஷன் ஃபேக்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க 9-3=12 அதாவது இங்கே பாருங்கள் இங்கே வந்து பெரிய நம்பர் வந்து இருக்குது ஸோ பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் இது ரெண்டையும் சேர்த்தா தான் பெரிய நம்பர் கிடைக்கும் ஸோ என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் ஸோ 9+3=12 அதே மாதிரி இங்கே 80 இருக்குது 11 இருக்குது இங்கே 91 இருக்குது ஸோ இதுதானே பெரிய நம்பர் அதாவது ரைட் சைடில் பெரிய நம்பர் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா அடிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அர்த்தம் ஸோ 80+11 தான் 91 இங்கே பாருங்கள் இங்கே 56 இருக்குது இங்கே 21 இருக்குது இங்கே 35 இருக்குது 56 தானே பெரிய நம்பர் அதாவது லெஃப்ட் சைடில் 56 வந்து இருக்குது ஸோ என்ன பண்ணியிருக்காங்க சப்ராக் பண்ணியிருக்காங்க இது வந்து சின்ன நம்பர் 56-ஐ கம்பேர் பண்ணும்போது ஸோ இங்கே வந்து சப்ராக்ஷன் 92-20=72 இங்கே எது பெரிய நம்பர் இங்கே லெஃப்ட் சைடில் உள்ள நம்பர் தான் பெரிய நம்பர் ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வந்து மைனஸ் பண்ணுறாங்க அதுலேருந்து 72 வந்து கிடைக்குது அதே மாதிரி பாருங்கள் 12-3=9 இங்கே 12 தான் பெரிய நம்பர் அதாவது மூணு நம்பரில் வந்து லெஃப்ட் சைடு வந்து பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா சப்ராக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா ரைட் சைடு பெரிய நம்பர் இருந்ததுன்னா அடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் 75-17-92 மூணு நம்பர் கொடுத்துருக்காங்களா ஸோ இங்கே ரைட் சைடு தான் வந்து பெரிய நம்பர் வந்து இருக்குது ஸோ என்ன பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளஸ் மைனஸ் போட்டுக்கோங்க நம்பர் சீக்வன்ஸ் அப் டு 1000 நம்பர் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9 ஆர் ஒன் டிஜிட் நம்பர்ஸ் இதில் எல்லாம் பாருங்கள் ஒரே ஒரு டிஜிட் தானே இருக்குது ஸோ 0 to 9 வந்து என்ன சொல்லுவாங்க ஒன் டிஜிட் நம்பர்ஸ் அப்படி வந்து சொல்லுவாங்க நம்பர்ஸ் ஃப்ரம் 10 to 99 ஆர் டூ டிஜிட் நம்பர்ஸ் டூ டிஜிட் நம்பர்ஸ் வந்து என்ன இருக்கும் ரெண்டு டிஜிட் இருக்கும் அதாவது ஒன்ஸ் இருக்கும் டென்ஸ் இருக்கும் சரிங்களா இது எல்லாமே டூ டிஜிட் நம்பர் அதாவது 10லேருந்து 99 வரைக்கும் டூ டிஜிட் நம்பர் சின்ன டூ டிஜிட் நம்பர் வந்து என்னது 10 பெரிய டூ டிஜிட் நம்பர் வந்து என்னது 99 ஸோ 99 இஸ் தி பிக்கஸ்ட் டூ டிஜிட் நம்பர் 10 இஸ் தி ஸ்மாலஸ்ட் டூ டிஜிட் நம்பர் ஏன்னா 99க்கு அப்புறம் என்ன வரும் 100 வரும் 100 வந்து என்னது த்ரீ டிஜிட் நம்பர் சரிங்களா ஸோ 99 இஸ் தி பிக்கஸ்ட் டூ டிஜிட் நம்பர் கொஷினை வந்து ஒழுங்காக பார்த்துக்கோங்க ஃபார்மேஷன் ஆஃப் நம்பர்ஸ் சச் அஸ் 10, 100 and 1000 வென் ஒன் இஸ் ஆடட் வித் 9 வி கெட் 10 அதாவது 10, 100, 1000 இந்த நம்பர்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம் அதாவது 9 இருக்குன்னா 9ஓட 1 ஆட் பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் 10 கிடைக்கும் அதாவது 9 ஒன்ஸ் இருக்குது ஒரு 1 ஆட் பண்ணோம்னா அது வந்து 10ஸாக வந்து மாறிடும் சரிங்களா அதே மாதிரி 99+1 என்னாகும் 100ஆக வந்து மாறிடும் சரிங்களா இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9
9 tens வந்திருக்கு இங்க 1 2 3 4 5 6 7 8 9 99 இது வந்து ப்ளஸ் ஒரு ஒன்ஸ் சோ 99 ப்ளஸ் 1 ஓட சேர்க்கும் போது என்ன ஆகும் 9 ப்ளஸ் 1 10 0 ரிமைனிங் 1 9 ப்ளஸ் 1 10 0 ரிமைனிங் 1 100 ஆயிருது when we add 1 to 99 we get 100 the numeral 100 represents the number 100 சரிங்களா இது வந்து நியூமரல் 100 ஓட ஸ்பெல்லிங் வந்து இது h u n d r e d the smallest 3 digit number வந்து என்னது 100 has 10 tens சரிங்களா 100 தான் smallest 3 digit number அதே மாதிரி largest 3 digit number வந்து என்னது 999 ஏனா இதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும் 1000 ஆயிடும் அது வந்து 4 digit-ஆ மாறிடும் சரிங்களா 100 has 10 tens 100 has 100 ones 100 ல எத்தனை டென்ஸ் இருக்கு 10 டென்ஸ் வந்து இருக்கு அதே மாதிரி 100 ல எத்தனை ஒன்ஸ் இருக்கு 100 ஒன்ஸ் வந்து இருக்கு சரிங்களா சோ இப்போ வந்து 1000-ஐ வந்து எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத வந்து பாப்போம் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் போட்டுக்கோங்க 999 எழுதிக்கோங்க பிளஸ் ஒன்ஸ் இப்போ 1-ஐ வந்து ஆட் பண்றோம் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 9 பிளஸ் 1 10 0 ரிமைனிங் 1 9 பிளஸ் 1 10 10 0 1 10 அதுக்கப்புறம் இங்கேயும் 10 The numeral 1000 represents the number 1000. 1000 என்னது 1 போட்டு 3 0 வரும். அதுதான் வந்து 1000. The smallest 4 digit number. இதுதான் வந்து என்னது smallest 4 digit number. Largest 4 digit number என்னது இந்த எல்லா இடத்துலயும் 9 வரும். 9999. ஏன்னா அதுக்கு அப்புறம் வந்து 10000 ஆயிடும். ஓகேங்களா? So smallest 4 digit number வந்து 1000. 1000 has 10 hundreds. நம்ம எப்படி hundreds-ல பார்த்தோம். 100-ல 10 tens இருக்கா அதே மாதிரி thousands-ல 10 hundreds இருக்கு 1000 has 100 tens அதே மாதிரி 1000-ல வந்து எத்தனை இருக்கு 100 tens வந்து இருக்கு read and write all 3 digit numbers and number names we shall represent 100 in an abacus as shown below இங்க பாருங்க இங்க 100-ரத abacus-ல represent பண்ணிருக்காங்க 100-ல பாருங்க 1 எத்தனை இருக்கு 0 சோ எதுமே வந்து இங்க பீட்ஸ் வந்து சேக்கல 10 எத்தனை இருக்கு 0 சோ எதுமே இல்ல 100-ல மட்டும் எத்தனை இருக்கு ஒரே ஒரு பீட்ஸ் வந்து நம்ம டிரா பண்ணனும் சோ இதுதான் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் இதுதான் 100 இதோட நியூமரல் வந்து இப்படி இருக்கும் 100 இங்க என்ன சொல்றாங்க நோ பீட்ஸ் இன் ஒன் பிளேஸ் ஷோஸ் 0 ஒன்ஸ் எதுமே இல்லனா என்ன அர்த்தம் 0 ஒன்ஸ் னு அர்த்தம் அதே மாதிரி இங்கேயும் எதுமே இல்ல சோ 0 டென்ஸ் னு அர்த்தம் ஒரே ஒரு பீட் மட்டும் இருக்கு அப்படினா என்னது 100 அப்படிங்கற அர்த்தம் the place value higher than tens place is hundreds place டென்ஸ்க்கு அடுத்த பிளேஸ் வேல்யூ என்னது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் சரிங்களா ஹண்ட்ரட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் த்ரீ டிஜிட் நம்பர் இப்போ ஹண்ட்ரட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம் இங்கே வந்து பாருங்க 10 10-ஆ கொடுத்துருக்காங்க 10 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ என்னது 100 வந்திருக்கு அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க 10 10-ஆ 100 அப்படின்னா என்னது 100 200 அது இதை வந்து அபாகஸ்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது 200-ல வந்து 0 ஒன்ஸ் இருந்திருக்கும் 0 டென்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஹண்ட்ரட்ஸில் வந்து 2 வந்து இருக்கும் ஸோ 2 பீட்ஸை யூஸ் பண்ணி அபாகஸில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுங்கள் நம்பர் நேம் எப்படி இருக்கும் 2 டிடபிள்யூ 2 100 ஹச்யூஎன் டிஆர்இடி அதே மாதிரி பார்ப்போம் இது என்னது ஒரு 100 எத்தனை ஒன்ஸ் இருக்குது 1 2 ஒன்ஸ் வந்து இருக்குது இங்கே டென்ஸ் எது இருக்கா இல்லை ஸோ டென்ஸில் வந்து நில்லு ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் 100-ல வந்து 1 இருக்குது ஒன்ஸில் வந்து 2 இது என்னது 2 1 0 2 ஹண்ட்ரட் அண்ட் 2 102 அப்படின்ற அர்த்தம் டென் ஒன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 110 டென் டென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 டென் ஹண்ட்ரட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 இது 3 தான் மொத்த லெசனே சரிங்களா ஸோ இதை வந்து நல்லா வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க மனப்பாடம் பண்ண வேணாம் இது உங்களை புரிஞ்சுட்டானே இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை புரிஞ்சுக்கிட்டாலே சரிதான் அதாவது 10 1 தான் வந்து 1 10-க்கு வந்து ஈக்குவல் 10 10 வந்து 100-க்கு வந்து ஈக்குவல் 10 100 வந்து 1000-க்கு வந்து ஈக்குவல் அதை தான் சொல்லியிருக்காங்க இங்கே எத்தனை இருக்குது பார்ப்போமா 100 200 இருக்குது டென்ஸில் வந்து எதுவுமே கொடுக்கல ஒன்ஸ் வந்து 4 வந்து இருக்குது ஸோ என்னது 204 அதை ரெப்ரசென்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 ஹண்ட்ரட்ஸ் வந்து இருக்குது ஸோ 5 பீட்ஸ் வந்து ஹண்ட்ரட்ஸில் ட்ரா பண்ணியிருக்காங்க எத்தனை டென்ஸ் இருக்குது 1 2 3 த்ரீ டென்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க ஒன்ஸ் வந்து 2 இருக்குது ஸோ 5 3 2 532 அதை வந்து இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுங்கள் நேம் இங்கே பாருங்கள் 1 2 3 4 400 1 2 3 த்ரீ ஒன்ஸ் டென்ஸ் இல்லை 403 அப்போ 403 இங்கே எத்தனை இருக்குது 1 2 3 4 400ஸ் இருக்குது டென்ஸ் வந்து 2 டென்ஸ் வந்துருக்கு ஒன்ஸில் எத்தனை இருக்குது 1 2 3 4 5 ஸோ 425 ஸோ இப்படி அபாகஸில் ரெப்ரசென்ட் பண்ணிவிட்டு அதோட நம்பர் நேம்ஸ் நியூமரல்ஸ் எல்லாமே எழுதிடுங்க
ரீட் அண்ட் ரைட் தி நம்பர்ஸ் ஃப்ரம் 101 to 200. நம்பர்ஸை வந்து எழுத சொல்லியிருக்காங்க, 101 to 200 வரைக்கும் எழுத சொல்லியிருக்காங்க, அதாவது மிஸ்ஸிங் நம்பர்ஸ் படி. இங்கே பாருங்கள், 101க்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, 111 கொடுத்துருக்காங்க, 121. இது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பை டென்ஸ், 131, 141 அந்த மாதிரி. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், 102 வந்து அதே மாதிரி ஸ்கிப் பண்ணி டென்ஸ் படி எழுதுங்க. 112, 122, 132, 142, 52, 62, 72, 82, 92 அந்த மாதிரி எழுதணும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், 103க்கு அப்புறம் என்னது, 113, 123. ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பை டென்ஸு, மேலேருந்து கீழே வரது வந்து ஸ்கிப் பை ஒன்ஸ். இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள், வரிசையாக வந்து வரும், 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130. இதெல்லாமே ஸ்கிப் பை ஒன்ஸ், இதெல்லாமே ஸ்கிப் பை டென்ஸ். ஸோ க்வெஸ்சன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க, அதுபடி எழுதுங்க. The number name of numeral 101 is written by adding 100 with 1 as 100 and 1. அதாவது 101 வந்து எப்படி எழுதுறாங்கன்னா, 100 இருக்கு பார்த்தீங்களா, இதை ஃபஸ்ட் அப்படி எழுதிறாங்க 100, அண்ட் இங்கே 1 மட்டும் இருக்குல்ல, அதனால வந்து 1 அப்படி எழுதுறாங்க. இப்போ இதை எப்படி எழுதுறது, 199, இதில் 100 இருக்கு, ஸோ ஃபஸ்ட்டு 100 அப்படி எழுதிக்கிறாங்க, அப்புறம் 99 அப்படி எழுதுறாங்க. ஸோ அதுபடி வந்து இப்போ பார்ப்போம். ரைட் தி நியூமரல்ஸ் ஃபார் தி கிவன் நம்பர் நேம்ஸ். 539, 500னா என்னது, இது வந்து ஒரு 3-digit நம்பர். ஸோ 5 போட்டு 39, டென்ஸ் இருக்குது, 35, 35, ஸோ 535. 107, அதாவது 100 அப்புறம் 7 தான் இருக்குது, அதாவது ஒன்ஸ் தான் இருக்குது, டென்ஸ் வந்து இல்லை, ஸோ என்னது, 107. 128, இங்கே டென்ஸ் இருக்குது, ஒன்ஸ் இருக்குது, 100 இருக்குது, 100னால 1 போட்டுக்கோங்க, 28க்கு 28. 600, இங்கே டென்ஸும் இல்லை ஒன்ஸும் இல்லை, வெறும் 100 தான் இருக்குது, ஸோ 600. 905, இங்கேயும் வந்து டென்ஸ் இல்லை, வெறும் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஒன்ஸ் தான் இருக்குது, 900 போட்டுக்கோங்க, 0 போட்டுட்டு 5. ஆக்டிவிட்டி 3, ரைட் தி நம்பர் நேம்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங் நியூமரல்ஸ். நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் நம்பர் நேம்ஸ் வந்து எழுதணும். நியூமரல்ஸ் 150 அப்படின்னு என்னது, 115, 225, 225, 306 அப்படின்னு என்னது, 306, 535, 535, 907, 907, 992, 992. ஸோ இப்படி வந்து எழுதிக்கலாம். ஆக்டிவிட்டி 4, ஃபார்ம் 3-digit நம்பர்ஸ் யூசிங் ஈச் ஆஃப் தி கிவன் நம்பர்ஸ் ஒன்லி ஒன்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு 3-digit நம்பர் கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 3-digit வந்து ஃபார்ம் பண்ணணும், சரிங்களா. அதாவது ஒரு நம்பரை வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த 3 digits, 1, 2, 3. ஸோ கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு எப்படி 1, 2, 3 இந்த நம்பர் ஃபார்ம் பண்ணலாம், அடுத்து 1, 3, 2 இப்படி, அதுக்கப்புறம் 2 வச்சுக்கோங்க, 2, 1, 3, 2, 3, 1, அதுக்கப்புறம் 3 இங்கே வச்சுக்கோங்க, 3, 2, 1, 3, 1, 2. ஸோ மொத்தம் என்னது, 6 காம்பினேஷன்ஸில் ஃபார்ம் பண்ணலாம். இதே மாதிரி தான் 7, 8, 5, இந்த 3 digits கொடுத்துருக்காங்கல்ல, அதை யூஸ் பண்ணி 7, 8, 5, 7, 5, 8, அப்புறம் 8, 7, 5, 8, 5, 8, 5, 8, 7, 5, 7, 8. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள், எதுவுமே ரிப்பீட் ஆகாது இப்படி யூஸ் பண்ணும்போது. பிளேஸ் வேல்யூ ஆஃப் எ நியூமரல் இன் தி கிவன் நம்பர். பிளேஸ் வேல்யூன்னா என்னது, அந்த டிஜிட் எங்கே உட்காந்துருக்கோ அதுதான் அதோட பிளேஸ் வேல்யூ, சரிங்களா. அதாவது 100 உட்காந்துருந்தா அதுதான், 100 தான் அதோட பிளேஸ் வேல்யூ. ரைட் தி பிளேஸ் வேல்யூ ஆஃப் தி அண்டர்லைன் டிஜிட் இன் தி கிவன் நம்பர். இங்கே நியூமரல்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. 296 எதை அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, 9 அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இது எந்த இடத்துல உட்காந்துருக்கு, ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், டென்ஸ் இடத்துல வந்து உட்காந்துருக்கு, ஸோ டென்ஸ். அப்போனா என்ன அர்த்தம், 19 அர்த்தம், சரிங்களா. நம்பர் நேம் ஆஃப் தி அண்டர்லைன் டிஜிட் 19. 296 இது பாருங்கள், ஒன்ஸ் இடத்துல வந்து உட்காந்துருக்கு, ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், ஸோ 6 ones. இது வந்து வெறும் 6, ஏன்னா இதுக்கு வந்து ஜீரோஸ் எல்லாம் இருக்காது. 296 இது எங்கே இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் இடத்துல வந்து உட்காந்துருக்கு, 100. இதோட வேல்யூ வந்து என்னது, 200. 196 எந்த பிளேஸ் வேல்யூ, இது வந்து டென்ஸில் வந்து உட்காந்துருக்கு, 90. 417 இங்கே எது என்னது, ஹண்ட்ரட்ஸோட பிளேஸ் வேல்யூ, 400. 638 8 ones, 8. 945 ஹண்ட்ரட்ஸில் வந்து இருக்குது, 900. ஃபைண்ட் தி நம்பர்ஸ் ரெப்ரசன்டட் இன் தி அபாகஸ் பை ரைட்டிங் தியர் பிளேஸ் வேல்யூ. இங்கே அபாகஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 300 கொடுத்துருக்காங்க, 4 tens கொடுத்துருக்காங்க, 2 ones.
இதை மூணு ஆட் பண்ணிங்கன்னா என்னது 300 + 40 + 2 342. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 400s, 210s, 110 400 + 20 + 1 421 100, 5 10s, 3 1s, 153 மூணையும் சேர்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் தி கிவன் நம்பர்ஸ் இன்டூ ஒன்ஸ் டென்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ். கொடுத்துருக்க நம்பரை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எப்படி 100, 10s, 1s அந்தபடி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் சரிங்களா. 246 எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க, 200 + 40 + 6 570, 500 + 70 + 0 637, 600 + 30 + 7 603, 600 + 0 + 3 989, 900 + 80 + 9 ஸோ இப்படி வந்து பிரிச்சுக்கோங்க. ரைட் தி சிம்பிளிஃபைட் ஃபார்ம் ஆஃப் தி நம்பர் ஆஃப் தி கிவன் எக்ஸ்பிரஷன்ஸ். இங்கே வந்து ஆப்போசிட்டாக வந்து கேட்குறாங்க, எக்ஸ்பேண்டட் ஃபார்மை கொடுத்துட்டு சிம்பிளிஃபைட் ஃபார்மை எழுத சொல்கிறாங்க. 300 + 90 + 8 எனது 398 200 + 50 + 6 256 900 + 80 + 5 985 500 + 50 + 7 557 ஸ்கிப் கவுண்டிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் எனி நம்பர்ஸ், அதாவது ஸ்கிப் பண்ணி வந்து எழுதணுமா சரிங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்கிப் பை ஒன்ஸ், இதெல்லாமே 11, 12, 13, 14, 15 இங்கே 62 கொடுத்துருக்காங்க, 64, 65 இங்கே 62 கொடுத்துருக்காங்க, 64, 66, 68, 70 இது என்னது ஸ்கிப் பை டூஸ், 2-2 ஸ்கிப் பண்ணி எழுதியிருக்காங்க. கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் பை ஸ்கிப் கவுண்டிங் இன் ஃபைவ்ஸ், டென்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ். ஸ்கிப் பண்ணி எழுதணுமா, எப்படி ஃபைவ்ஸ் படி, டென்ஸ் படி, ஹண்ட்ரட்ஸ் படி. இங்கே 250 கொடுத்துருக்காங்க, 255 இது என்னது ஸ்கிப் பை ஃபைவ்ஸ். அடுத்த என்ன வரும், 260, 265, 270, 275 இதை பாருங்கள் ஸ்கிப் பை டென்ஸ். 500 கொடுத்துருக்காங்க, 510, 520, 530, 540, 550, 560 அந்த மாதிரி எழுதணும். ஸ்கிப் பை ஹண்ட்ரட்ஸ்னா எப்படி, 100, 200, 300, 400 அதாவது ஹண்ட்ரட்ஸோட பிளேஸ் வேல்யூ எல்லாமே வந்து மாறும் சரிங்களா. ஸோ இப்படி வந்து எழுதுங்க. கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ், ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ்னா என்னது, அதாவது எந்த நம்பரோட கடைசி ஒன்ஸில் வந்து 1, 3, 5, 7, 9 இருக்கோ அது எல்லாமே ஆட் நம்பர். அதே மாதிரி ஒன்ஸ் நம்பர் வந்து 2, 4, 6, 8, 10 அப்படி இருந்துச்சுன்னா என்னது, அது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ராமு ஹாஸ் 125 கிரவுண்ட் நட் சாக்லேட்ஸ் அண்ட் கீதா ஹாஸ் 200 கிரவுண்ட் நட் சாக்லேட்ஸ். ஹூ ஹாஸ் மோர், அதாவது ராமு கிட்ட எவ்வளோ இருக்குது, 125 சாக்லேட்ஸ் இருக்குது, கீதா கிட்ட 200 சாக்லேட்ஸ் இருக்குது. யார்கிட்ட நிறையா இருக்குது, 200 தான் பெரிய நம்பர், ஸோ கீதா கிட்ட தான் நிறையா வந்து இருக்குது. ஸோ இதை நம்பர் லைன் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தானே 125 வரும், அதுக்கு அடுத்து தானே 200 வரும், ஸோ நிறையா இருக்கிறது வந்து எப்பயும் வந்து அடுத்த நம்பராக வந்து வரும், கம்மியாக இருக்கிறது முன்னாடியே வந்துடும் சரிங்களா. ஸோ அதிலருந்தே கண்டுபிடிச்சிடலாம் யாருக்கு நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஈவன் நம்பர்ஸ், ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. எப்படி ஈவன் நம்பர்ஸ் என்னது, எதுலலாம் ஈவன் நம்பர்ஸ் முடியும், 0, 2, 4, 6, 8, 10 ஸோ இப்படி வந்து முடியும். ஆட் நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்கும், 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17 ஸோ இப்படி போயிட்டுருக்கும். அதாவது நம்பர் எண்டிங் வித் 1, 3, 5, 7, 9 ஆர் கால் ஆட் நம்பர்ஸ், நம்பர்ஸ் எண்டிங் வித் 0, 2, 4, 6, 8 ஆர் கால் ஈவன் நம்பர்ஸ். ஆக்டிவிட்டி 5, கலர் தி பலூன்ஸ் வித் ஆட் நம்பர் பை எல்லோ அண்ட் ஈவன் நம்பர் பை ரெட். ஆட் நம்பர் பலூன்ஸ் எல்லாமே எல்லோனால கலர் பண்ணுங்க, ஈவன் நம்பர்ஸ் பலூன் எல்லாமே ரெட்னால கலர் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ் என்னென்ன, 1, 2, 5, 5 முடியுது பாருங்க, 9 முடியுது ஆட் நம்பர், 3 முடியுது ஆட் நம்பர், 7 முடியுது ஆட் நம்பர். ஸோ இது எல்லாமே எல்லோவில் அடிங்க. 6, 4 இது ரெட்டு சரிங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்க, 2, 8, 6, 0 இதெல்லாமே என்னது, ஈவன் நம்பர்ஸ் ரெட்டு அடிங்க. 3, 5, 7, 9 இதெல்லாமே என்னது, ஆட் நம்பர்ஸ் எல்லோ கலரில் அடிக்கணும் சரிங்களா. இது சிம்பிள், அதாவது 1, 3, 7, 9, 5 இதெல்லாமே என்னது, ஆட் நம்பர்ஸ். 0, 2, 4, 6, 8 இதெல்லாமே ஈவன் நம்பர்ஸ், அதாவது முடிகிறது ஒன்ஸில் வந்து இந்த நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கேட்டகரி பண்ணிக்கோங்க. எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸில் ஆட் நம்பருக்கு அப்புறம் ஈவன் நம்பர், ஈவன் நம்பருக்கு அப்புறம் ஆட் நம்பர், ஆட் நம்பருக்கு அப்புறம் ஈவன் நம்பர், ஸோ இப்படி தான் வந்து வரும் சரிங்களா. சர்க்கிள் தி ஈவன் நம்பர்ஸ், இங்கே பாருங்கள், 8, 0, 4 இதெல்லாமே என்னது, ஈவன் நம்பர்ஸ், சர்க்கிள் பண்ணுங்கள். 2, 6, 0
முடியுது பாருங்கள், அதை வச்சு சர்க்கிள் பண்ணுங்கள். இங்கே 6008 சர்க்கிள் பண்ணுங்கள், 2000. ஸோ இந்த படி ஆட் நம்பர்ஸையும் சர்க்கிள் பண்ணுங்கள், அதாவது 1, 3, 5, 7, 9 இந்த நம்பர்ஸில் முடிகிறத வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். கிரேட்டர் அண்ட் ஸ்மாலர் நம்பர்ஸ். அமுதன் ஹாஸ் 3 chocolates அண்ட் ஹிஸ் சிஸ்டர் மீனாட்சி ஹாஸ் 8 chocolates. ஹூ ஹாஸ் மோரா? அமுதன் கிட்ட வந்து 3 chocolate தான் இருக்குது, மீனாட்சி கிட்ட வந்து 8 chocolates இருக்குது. யார்கிட்ட நிறையா இருக்குது? மீனாட்சி கிட்ட தான் நிறையா வந்து இருக்குது. இதை வந்து நம்பர் லைன்ஸ் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 10 ட்ரா பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து தான் 3 வரும், அடுத்து தான் வந்து என்னது 8 வரும். ஸோ 8 தான் வந்து பெருசு. இது மூலமாக 3 இஸ் ஸ்மாலர் தென் 8, 8 இஸ் கிரேட்டர் தென் 3. ஸோ மீனாட்சி ஹாஸ் மோர் சாக்லேட்ஸ். யூஸிங் சிம்பிள்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே 8 fishes வந்திருக்கு, இங்கே 3 fishes வந்திருக்கு. அப்போனா என்னது 8 இஸ் கிரேட்டர் தென் 3. அந்த சிம்பிள் இப்படி இருக்கும், வாயை வந்து இப்படி திறந்த மாதிரி இருக்கும். ஸோ 8 இஸ் கிரேட்டர் தென் 3. 91 இஸ் கிரேட்டர் தென் 49. பி ரைட், 91 இஸ் இந்த சிம்பிள், கிரேட்டர் தென்னா இதுதான் கிரேட்டர் தென் சிம்பிள். அதே மாதிரி லெஸ் தென்னோட சிம்பிள் வந்து என்னது இது. ஸோ 3 இஸ் லெஸ் தென் 8 அப்படின்னா 3. ஸோ லெஸ் தென்னா இப்படி இருக்கும், கிரேட்டர் தென்னா இப்படி இருக்கும். கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ். த நம்பர் விச் ஹாஸ் மோர் டிஜிட்ஸ் இஸ் அ கிரேட்டர் நம்பர். தி நம்பர் 105 ஹாஸ் 3 digits அண்ட் 89 ஹாஸ் ஒன்லி 2 digits. ஸோ 115 இஸ் கிரேட்டர் தென் 89. வி ரைட் 115 இஸ் கிரேட்டர் தென் 89. இங்கே வந்து பார்ப்போம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கம்பேரிசன் என்ன, டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு 3 digit நம்பர் எடுத்துக்கோங்க, 115 எடுத்துருக்காங்க. அடுத்து ஏதாச்சும் ஒரு 2 digit நம்பர் எடுத்துக்கோங்க, 89. நீங்கள் வந்து இதை வந்து கணக்கு பண்ணணும் அப்படி அவசியமே இல்லை. எதில் வந்து நிறைய டிஜிட் இருக்கோ அதுதான் நம்பர், கிரேட்டஸ்ட் நம்பர், சரிங்களா? ஸோ 115 இஸ் கிரேட்டர் தென் 89 அப்படின்னு நீங்கள் வந்து போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ அடுத்த கேஸ் வந்து பார்ப்போம். இப்போ ரெண்டுக்கும் ஒரே நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படி இருக்குது, அப்படின்னா என்ன பண்ணணும்? கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ் வித் ஈக்குவல் டிஜிட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்க. இஃப் தி நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஆர் ஈக்குவல், கம்பேர் தி டிஜிட்ஸ் இன் தி 100 place. த நம்பர் விச் ஹேஸ் அ கிரேட்டர் டிஜிட் இன் 100 place இஸ் கிரேட்டர். 2 இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ 250 இஸ் கிரேட்டர் தென் 160. வி ரைட் 250 கிரேட்டர் தென் 160. வி கேன் ஆல்சோ சே 160 இஸ் லெஸ் தென் 250. இப்போ என்னென்னா ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்கும் ஒரே மாதிரி டிஜிட்ஸ் இருக்குது. இங்கேயும் பாருங்கள் 3 digits இருக்குது, இங்கேயும் 3 digits இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த 100 place வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறதை கம்பேர் பண்ணுங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. எது பெருசு? 2 தான் வந்து பெருசு 1-ஓட. ஸோ அப்படியே மொத்தமாக நீங்கள் எழுதலாம், 250 இஸ் கிரேட்டர் தென் 160. அப்படி இல்லைன்னா 160 இஸ் லெஸ் தென் 250. இப்படி வந்து எழுதணும், சரிங்களா? இப்போ என்ன பார்ப்போம், அதாவது 100 placeலையும் இப்போ வந்து ஒரே மாதிரி நம்பர்ஸ் வந்து இருக்குது. அப்படின்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். இஃப் தி டிஜிட் இன் 100 places ஆர் சேம், கம்பேர் த டிஜிட்ஸ் இன் 10 place. த நம்பர் விச் ஹாஸ் கிரேட்டர் டிஜிட் இன் 10 place இஸ் தி கிரேட்டர் நம்பர். த டிஜிட் இன் தி 100 place ஆர் தி சேம், கம்பேர் த டிஜிட் இன் 10 place. 5 இஸ் கிரேட்டர் தென் 4. ஸோ 151 இஸ் கிரேட்டர் தென் 143. பி ரைட், 151 இஸ் கிரேட்டர் தென் 143. வி கேன் ஆல்சோ சே 143 இஸ் லெஸ் தென் 151. இப்போ அடுத்த கேஸ் என்னது, ரெண்டுக்கும் சேம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குது, அதாவது 3 digits இருக்குது. ஹண்ட்ரட்ஸோட வேல்யூ வந்து சேமாக வந்து இருக்குது, சரிங்களா? இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து டென்ஸை வந்து கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டில் வந்து பாருங்கள் 4 தான் இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்படின்னா என்னது, 4 இஸ் லெஸ் தென் 5. அப்போது 143 இஸ் லெஸ் தென் 151, சரிங்களா? அப்படி இல்லைன்னா 151 இஸ் கிரேட்டர் தென் 143. இது சிம்பிள். இப்போ நம்ம பார்த்த மூணையும் இப்போ சும்மா ரிப்பீட் பண்ணுறேன், சரிங்களா? இப்போது ஒரு 3 digit நம்பர் எடுக்கிறீங்க, அதோட ஒரு 2 digit நம்பர், அப்படி இல்லைன்னா 1 digit நம்பர் அப்படி எடுத்தீங்கன்னா ஆப்வியஸாக அந்த 3 digit நம்பர் தான் பெருசு. ஸோ அந்த நம்பர் தான் கிரேட்டர் தென் ஸ்மாலர் நம்பர் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போது ரெண்டுமே வந்து 3 digit நம்பராக இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும், 100 place இருக்க வேல்யூவை வந்து கம்பேர் பண்ணணும். அதில் எது பெருசோ அதுதான் வந்து பெரிய நம்பர். இப்போது 100 place இருக்க நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, அடுத்து 10 place கம்பேர் பண்ணணும். 10ஸில் எது பெருசாக இருக்கோ அதுதான் பெரிய நம்பர். இப்போ 10ஸ்லேயும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன, அடுத்து 1ஸை கம்பேர் பண்ணணும். 1ஸில் எது பெருசோ அதுதான் பெரிய நம்பர். இப்போ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, இஃப் தி டிஜிட் இன் 100 அண்ட் 10ஸ் பிளேஸ் ஆர் த சேம், கம்பேர் தி டிஜிட்ஸ் இன் 1ஸ் பிளேஸ்.
The number which has a greater digit in the ones place is the greater number. இங்கே பாருங்க, இங்கே 100லே 1 தான் இருக்கு, இங்கேயும் 1 தான் இருக்கு. டென்ஸ்ல பாருங்க, இங்கேயும் 4, இங்கேயும் 4. அடுத்து என்ன பண்ணணும்னு நீங்க ஒன்ஸை கம்பேர் பண்ணணும். ஒன்ஸ்ல வந்து எது பெருசு, இங்க இருக்க ஒன்ஸ் தான் பெருசு. ஸோ 148 இஸ் கிரேட்டர் தென் 141. அப்படி இல்லைன்னா 141 இஸ் லெஸ் தென் 148 அப்படி எழுதலாம். இப்போ எல்லா பிளேஸ்ல இருக்க எல்லா வேல்யூஸும் சேமா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ரெண்டுமே சேம் நம்பர் அப்படின்ற அர்த்தம், சரிங்களா? கம்பேரிங் நம்பர்ஸ் வித் சேம் வேல்யூ இன் ஆல் த டிஜிட்ஸ், த டிஜிட் இன் தி 100 பிளேஸ், 10 பிளேஸ் அண்ட் ஒன்ஸ் பிளேஸ் ஆர் சேம். 536 இஸ் ஈக்குவல் டு 536. இங்கே மூணு பிளேஸ்லையும் பாருங்க, எல்லா டிஜிட்ஸும் சேமாக வந்துருக்கு. ஸோ என்னது, தே ஆர் ஈக்குவல். ஸோ அதுபடி இங்கே பார்ப்போமா, அதாவது சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி இந்த பாக்ஸை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 103, 438. ரெண்டுலேயும் ஃபஸ்ட்டு மூணு டிஜிட் நம்பர் தான் இருக்கு. மூணு டிஜிட் நம்பர் இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸை வந்து பாருங்க. இங்கே 1 இருக்கு, இங்கே 4 இருக்கு. ஸோ என்னது, 4 தான் பெரிய நம்பர், இது சின்ன நம்பர் அப்படின்னு என்னது, 103 இஸ் லெஸ் தென் 438. இங்கே பாருங்க, இங்கேயும் மூணு டிஜிட் இருக்கு, இங்கேயும் மூணு டிஜிட் இருக்கு. 100 வேல்யூ சேமாக இருக்கு, 10 வேல்யூ சேமாக இருக்கு, ஒன்ஸ் வேல்யூ சேமாக இருக்கு அப்படின்னு என்னது, ஈக்குவல். அடுத்து இங்கே பார்ப்போம், இங்கே ஹண்ட்ரட்ஸ் வேல்யூ வந்து பாருங்கள், 2 இருக்குது, இங்கே 0 இருக்குது. ஸோ ஆப்வியஸாக 250 தான் பெருசு, 250 இஸ் கிரேட்டர் தென் 069. இங்கேயும் 3 டிஜிட், இங்கேயும் 3 டிஜிட். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 4 தானே பெருசு, ஸோ கிரேட்டர் தென். இங்கே பார்ப்போம், இங்கே 614, 618 ரெண்டுக்கும் 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஹண்ட்ரட்ஸை பார்க்கணும், இங்கேயும் 6, இங்கேயும் 6 சேமாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும், டென்ஸை பார்க்கணும், இங்கேயும் 1, இங்கேயும் 1, அதுவும் சேமாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும், ஒன்ஸை பார்க்கணும், இங்கே 4, இங்கே 8. ஸோ 4 வந்து 8 கம்மியான நம்பரா, எஸ் ஸோ அப்படின்னா 614 இஸ் லெஸ் தென் 618. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம பார்த்த மேலே உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். த கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் இஸ் 999, தி ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் இஸ் 100. அதாவது கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென் தெரிஞ்சாலே அசனிங் அண்ட் டிசனிங் ஆர்டர் வந்து ஈஸியாக வந்து எழுதலாம், சரிங்களா? இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 5 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வென் வி ரைட் தி நம்பர்ஸ் ஃப்ரம் ஸ்மாலர் டு கிரேட்டர் வி கால் அசெண்டிங் ஆர்டர். அதாவது ஸ்மால் டு பிக் நம்பரை தான் என்ன சொல்லுவோம், அசெண்டிங் ஆர்டர். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகிறோம்ல, அதை தான் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதே இது வந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அது வந்து டிசெண்டிங் ஆர்டர். பிக் டு ஸ்மால் வந்து என்னது, டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் எப்படி போகும், இப்படி வந்து மேலே படி ஏற மாதிரி மேலே ஏறிட்டு இருக்கும். டிசெண்டிங் ஆர்டர் வந்து படியிலேருந்து கீழே இறங்குற மாதிரி கம்மி ஆகிட்டு இருக்கும். என்ன சொல்கிறாங்க, ரைட் தி ஈவன் நம்பர்ஸ் பிட்வீன் 245 அண்ட் 255 இன் டிசெண்டிங் ஆர்டர். அதாவது 245லேருந்து 255 நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஈவன் நம்பர்ஸ் மட்டும் எழுத்து அதில் வந்து டிசெண்டிங் ஆர்டர் வந்து எழுத சொல்கிறாங்க, அதாவது பிக் டு ஸ்மால். இங்கே 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, இதை அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் வந்து எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அசெண்டிங் ஆர்டர்னு என்னது, ஸ்மால் டு பிக், சின்ன நம்பரை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சின்ன நம்பர் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க, இங்கே பாருங்கள், இங்கே 100 பிளேஸில் எல்லாமே சேமாக இருக்குது, 10 பிளேஸில் எல்லாமே சேமாக இருக்குது. அடுத்து ஒன்ஸில் வந்து பாருங்கள், ஒன்ஸில் வந்து எது கம்மியான நம்பர், 0 தான் கம்மியான நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு 230 வந்து போட்டுக்கோங்க, இப்போ இந்த நம்பரை விட்டுருங்க. அடுத்து இப்போ 2 நம்பரை வந்து எடுக்கணும், சரிங்களா? இப்போது ஹண்ட்ரட்ஸும் ஒரே மாதிரி இருக்குது, டென்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. ஒன்ஸ் வந்து பாருங்கள், எது சின்ன நம்பர், இது தான் சின்ன நம்பர். ஸோ 235 நெக்ஸ்ட் போட்டுக்கோங்க, அடுத்து 238. இதே தான் இந்த ப்ராசஸ், டிசனிங். இதில் வந்து பெரிய நம்பர்ஸாக நீங்கள் பார்த்து எழுதணும். ஸோ 238னா ஃபஸ்ட்டு 8 தான் பெருசு, ஸோ 8 போட்டுக்கோங்க, அடுத்து 5, அடுத்து 0. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிடலாம். ட்ரை திஸ், அரேஞ்ச் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் தி அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங்னு என்னது, ஸ்மால் டு பிக். இங்கே பாருங்கள், இங்கே 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே 2 டிஜிட் நம்பர், இது 1 டிஜிட் நம்பர். ஸ்மால் டு பிக்னா என்னென்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு சின்ன டிஜிட்டை வந்து எழுதிடணும், இதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க, ஏன்னா இது வந்து வெறும் ஒரு டிஜிட் தான் இருக்குது, 8. அடுத்து 2 டிஜிட்டை வந்து பார்ப்போம், சரிங்களா? டென்ஸ் பிளேஸை பாருங்கள், எது கம்மியான நம்பரை, 5, 6, 4 தான் கம்மி, ஸோ இதை எழுதுங்க. அடுத்து பாருங்கள், 5, 6, 5 தான் கம்மி, ஸோ 55 எழுதிட்டு அடுத்து 63. இங்கே பாருங்கள், இது வந்து 2 டிஜிட் நம்பர், இது எல்லாமே 3 டிஜிட் நம்பர். ஃபஸ்ட்டு ஸ்மால் நம்பர் என்னது, 2 டிஜிட் நம்பர், அதை அப்படியே எழுதிடுங்க. அடுத்து 3 டிஜிட் நம்பரை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு 100 வேல்யூஸ் பாருங்கள், இங்கே 4, இங்கே 1, இங்கே 6. எது சின்ன நம்பர், 1 தான் சின்ன நம்பர். ஸோ 109 அப்படியே எழுதுங்க.
அடுத்தது சின்ன நம்பர் ஃபோரா சிக்ஸா, ஃபோர் தான் சின்ன நம்பர். ஸோ 405 அப்படி எழுதுங்க. அடுத்து 600. ஸோ அதே மாதிரி தான் இது பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே 7 வந்து இருக்குது, எல்லாமே 3-digit நம்பர். ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எடுக்கணுமா? ஹண்ட்ரட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுங்கள், எல்லாமே ஒரே டிஜிட்டாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும், டென்ஸை கம்பேர் பண்ணணும். 8, 5, 1, 8, இதில் எது சின்ன நம்பர்? 1 தான் சின்ன நம்பர். ஸோ 718 ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. அடுத்து என்ன சின்ன நம்பர்? 8ஆ 5ஆ 8ஆ? இந்த 5 தான் சின்ன நம்பர். ஸோ 758 எழுதிங்க. அடுத்து இந்த ரெண்டு நம்பர் இதில் பாருங்கள், ஹண்ட்ரட்ஸும் ஒரே மாதிரி இருக்குது, டென்ஸும் வந்து ஒரே நம்பராக வந்து இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும், ஒன்ஸை கம்பேர் பண்ணணும். 5 பெருசா 1 பெருசா? 5 தான் பெருசு, நம்மளுக்கு சின்ன நம்பர் தான் எழுதணும். ஸோ 781, அடுத்து 785. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா சம்ஸ் அதோட ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஆர்டரிங், கன்சிடர் தி நம்பர்ஸ் 2 and 7. பை யூசிங் தீஸ் நம்பர்ஸ் வி ஷால் ஃபார்ம் தி கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் 2-digit நம்பர்ஸ். த 2-digit நம்பர்ஸ் ஃபார்ம்ட் யூசிங் 2 and 7. ஆர அதாவது ஒரு ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க, 2, 7 எடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம்? 2, 7, 2, 2, 7, 2, 7, 7, இப்படி 4 நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். இதில் பெரிய நம்பர் வந்து என்னது? இந்த 77, சரிங்களா? ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 22, அதை எழுதியிருக்காங்க. சிமிலர்லி 7, 4, 8 ஆர் கிவன் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி இப்போ டிஜிட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுங்கள். 7, 4, 8, 4, 8, 4, 7, 8, 7, 4, 7, 7, 7, 4, 4, 4, 8, 8, 8. இப்படி எல்லாமே வந்து அதை ரிப்பீட் பண்ணி நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம், சரிங்களா? அண்ட் ஸோ ஆன். Arrange the given digits from the smallest number to the greatest number. We get ascending order. Smallest to greatest பண்ணாலே என்னது? அது வந்து ascending order. ஸோ இதை வந்து உங்களுக்கு ஏற்கனவே பண்ண தெரியும், அந்த எபோ யூஸ் பண்ண லாஜிக்கை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அதே மாதிரி டிசைனிங்னானது பெருசுலேருந்து சின்ன நம்பர், இது அப்படியே வந்து பேக்வேர்ட்லேருந்து வரும் டிசைனிங் ஆர்டர்னா, சரிங்களா? ஸோ இதுதான் என்னது? வரிசைப்படுத்துறது. ஆர்டரிங்னா வரிசைப்படுத்துறது. ப்ராக்டிஸ், ஃபார்ம் கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ் யூசிங் த கியூவன் டிஜிட்ஸ் வித்வுட் ரிப்பிட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அந்த டிஜிட்டே வந்து திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்ற கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க? 509. இதில் கிரேட்டஸ்ட் டிஜிட் வந்து எப்படி நீங்கள் ஃபார்ம் பண்ண முடியும்? அதாவது 3-digit நம்பர்ஸ் தான் வந்து ஃபார்ம் பண்ணணும், சரிங்களா? இதில் 0 வந்து ஃபஸ்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது வந்து 2-digit நம்பரை வந்து மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது 0-ஆ. அப்போ கம்மியான டிஜிட்ஸ் வந்து என்னது? 509. ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட். கிரேட்டஸ்ட் வந்து இதில் இதில் என்ன நம்பர்? 9 தான் பெருசு. ஸோ 9, அடுத்த பெருசு வந்து 5. ஸோ 509, 950 தான் வந்து கிரேட்டஸ்ட்டு. இப்போ 637 கொடுத்துருக்காங்க. இப்போ பெரிய நம்பர் வந்து எப்படி எழுதுறது? இதில் எது பெரிய டிஜிட்? 7 தான் ஃபஸ்ட்டு பெரிய டிஜிட். 7 ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அடுத்து பெரிய டிஜிட் வந்து என்னது? 6. ஸோ 6 வந்து எழுதிக்கோங்க. அடுத்து வந்து 3. அதே மாதிரி கம்மியானது வந்து என்னது? 3 தான் ஃபஸ்ட்டு கம்மி, அடுத்து 6, அடுத்து 7. 367. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 409. 0-னால டிஜிட் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ண முடியாது, ஸோ விட்டுருங்க. அடுத்து ஸ்மால் என்னது வந்து என்னது? 1, சரிங்களா? 1 ஃபஸ்ட் போட்டுக்கோங்க. அடுத்து 4-ஆ 0-ஆ? எதுவும் வந்து கம்மியானது? 0 தான் கம்மியானது. ஸோ 0, 4, 104. அதே மாதிரி கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து என்னது? 410. இப்போ 990 கொடுத்துருக்காங்க. இதில் கிரேட்டஸ்ட் 990, ஸ்மாலஸ்ட் நம்பர் 909. இப்போ கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் நம்பர் சீக்வன்ஸ். 111 and 222, 333, 444. இங்கே எல்லாமே பாருங்கள், அந்த டிஜிட்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகுது. அடுத்து என்ன வரும்? 555, 666, 777. 150, 150, 160, 65. ஸ்கிப் பை 5. சார் அடுத்து என்ன வரும்? 170, 175, 180. இது வந்து ஸ்கிப் பை ஹண்ட்ரட்ஸ். 210, 310, 410, 510, 610, 710, 710, 810. இது 333, 433, 533, 633. இதுவும் சிக்ஸ் பை ஸ்கிப் பை ஹண்ட்ரட்ஸ். ஸோ அந்தபடி எழுதிக்கோங்க. ஃபைண்ட் தி நம்பர்ஸ். 400, 510, 01 அப்படின்னு 450. 300, 0, 10, 11, 301, 500, 8, 10, 9, 1, 589, 800, 5, 1, 10 வந்து இல்லை. ஸோ அந்த இடத்துல 0 வரும். 805. போடுறேன் அவ்வளோ முடிஞ்சிச்சு, ஃபேன் போட்டு விடுறேன். ரைட் தி நம்பர் நேம்ஸ். இங்கே நியூமரல்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே அதோட நம்பர் நேம்ஸ் வந்து எழுதியிருக்கோம். 156, 156, 340, 408, 696. ரைட் தி பிளேஸ் வேல்யூ ஃபார் தி பபிள் டிஜிட்ஸா. இங்கே பபிள் பண்ணதோட பிளேஸ் வேல்யூ வந்து எழுதணும். இது என்னது? 100, சரிங்களா? இங்கே இது என்னது? 1s, இது 10s. ரைட் தவுன் தி ஆட் அண்ட் ஈவன் நம்பர் செப்பரேட்லி. ஆட் நம்பர்ஸ் என்னது? 3,
5 1 7 9 இப்படி முடிகிறது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஸோ அந்தபடி என்னெல்லாம் இருக்குது 1 2 3 3 3 3 5 3 5 இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்னால் என்னது 0 2 4 6 8 இதில் முடிகிறது இல்லைன்னா ஈவன் நம்பர்ஸ். அப்படி பார்த்தோன்னா என்னெல்லாம் நம்பர்ஸ் முடியுது 4 22 5 8 8 2 4 6 இதெல்லாம் அப்படி தான் முடியுது. ஸோ இதெல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ரைட், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இன் தி பாக்ஸ். ஸோ அதெல்லாமே வந்து இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. ரைட் த நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் நம்பர் படி என்னது ஸ்மால் டு பிக், டிசெண்டிங் ஆர்டர்னா பிக் டு ஸ்மால், அந்தபடி எழுதியிருக்கும். அசெண்டிங் ஆர்டர் எழுதிட்டீங்கனாலே அதை ரிவர்ஸ் பண்ணிங்கனாலே டிசெண்டிங் ஆர்டர் வந்து வந்துடும். அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க, யூசிங் த நியூமரல் 685 ஒன்லி ஒன்ஸ் ரைட் தி கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர். இதை வந்து ரிப்பிட்டேஷன் இல்லாமல் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸி தான், ரிப்பிட்டேஷன் இல்லைனாலே கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது பெரிய டிஜிட்ஸாக ஃபஸ்ட் எழுதுங்க 865, அதோட அப்படியே ரிவர்ஸ் தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் 568. அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். அடிஷன் தான் என்னது சேர்க்கறது, சரிங்களா. நம்ம ரீகால் பண்ணி பார்ப்போம். 70 plus 35 என்னது, அதாவது ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் டென்ஸ் ஆட் பண்ணணும். ஒன்ஸில் என்ன இருக்குது, ஜீரோ இருக்குது, இங்கே ஃபைவ் இருக்குது. ஸோ 0 plus 5 5, 7 plus 3 10. ஸோ இந்த மாதிரி அடிஷன் வந்து கேரி அவுட் பண்ணணும். 68 plus 23 என்னது 91, 51 plus 37 88, 55 plus 18 இங்கே இருக்க ஃபைவை இங்கே இருக்க எயிட்டோட ஆட் பண்ணுங்கள், 13 3, ரிமைண்டர் 1 வரும், 1 plus 5 6 6 plus 1 7. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன்ஸ் ஆட் பண்ணணும், அதில் வர கேரிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து டென்ஸ்க்கு கொண்டு போயிட்டு அந்த டென்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அடிஷன் ஆஃப் 3-digit நம்பர்ஸ் வித்தவுட் ரீக்ரூப்பிங். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே செகண்ட் கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம், 2-digit நம்பர் அடிஷன் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸில் வந்து நம்ம 3-digit அடிஷன் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னது வித்தவுட் ரீக்ரூப்பிங். வித்தவுட் ரீக்ரூப்பிங்னா என்னென்னா கேரிஸ் வந்து வராது, அதாவது ஒன்ஸை ஆட் பண்ணிங்கன்னா அது கரஸ்பாண்டிங்கானது வந்து ஒன்ஸில் தான் கிடைக்கும், டென்ஸை ஆட் பண்ணிங்கன்னா டென்ஸ்லாகவே கிடைக்கும், ஹண்ட்ரட்ஸில் ஆட் பண்ணிங்கன்னா அது ஹண்ட்ரட்ஸாகவே கிடைக்கும், சரிங்களா. கேரிஸ் இல்லாமல் வர்றது தான் என்னது வித்தவுட் ரீக்ரூப்பிங்க. ஆட் 132 and 241, சரிங்களா. இங்கே 3-digit நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 132 241. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் 100 tens 1s போட்டுக்கோங்க, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக வந்து எழுதிருங்க 100 tens 1s, 132 241. இங்கே அப்படி எழுதியிருக்காங்க. இதை அபாகஸில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 132 ஃபஸ்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணுங்கள், 1 3 2, சரிங்களா. அபாகஸில் வந்து அடிஷன் எப்படி பண்ணணும்னா, இந்த கீழே கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே வந்து ஹண்ட்ரட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 beats வந்து இங்கே ஆட் பண்ணுங்கள். டென்ஸில் எத்தனை கொடுத்துருக்காங்க, 4 beats. ஸோ 4 beatsை வந்து ஆட் பண்ணுங்கள் 3-யோட. அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸில் வந்து 1 beats வந்து இருக்குது, சரிங்களா. 2 beats ஏற்கனவே இருக்குது, இப்போ 1 bead. மொத்தம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 1 2 3, 300s இருக்குது, 1 2 3 4 5 6 7, 7 tens இருக்குது. அதே மாதிரி ஒன்ஸில் வந்து பாருங்கள், 1 2 3 3 1s. ஸோ அபாகஸ் படி ஆன்சர்ஸ் வந்து 373 கிடச்சிருச்சு, சரிங்களா. இப்போது இந்த இது படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒன்ஸில் இருக்க வேல்யூ வந்து ஆட் பண்ணணும். 2 plus 1 வந்து என்னது 3 3 plus 4 7, 1 plus 2 3. ஸோ அதே மாதிரி 373 இந்த மாதிரியும் வந்து கிடைக்கும் உங்களுக்கு நார்மல் அடிஷன் மூலமாக. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆட் 342 plus 512 plus 12, அதாவது 3 numbers வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 100 tens 1s போட்டுக்கோங்க, அந்த வேல்யூஸை வந்து கரஸ்பாண்டிங்காக வந்து 100 tens 1s கீழே வந்து எழுதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 3-digit நம்பர், இது வந்து 2-digit நம்பர். ஸோ என்ன இருக்கும், இதில் டென்ஸ் ஒன்ஸ் தான் இருக்கும், ஹண்ட்ரட்ஸ் வந்து என்னது ஜீரோன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒன்ஸில் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 2 plus 5 plus 2 வந்து என்னது 9. ஸோ இங்கே 9 போட்டிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணணும், டென்ஸில் இருக்கதை ஆட் பண்ணணும், 4 plus 1 5 5 plus 1 6. ஸோ 6. அடுத்து என்ன பண்ணணும், ஹண்ட்ரட்ஸில் இருக்கதை ஆட் பண்ணணும், 3 plus 5 வந்து என்னது 8. ஸோ 869 is the answer. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம், சரிங்களா. இங்கே அவங்களே வந்து 100 tens 1s கீழே வந்து வேல்யூஸ் போட்டு கொடுத்துட்டாங்க, நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன, எப்பயும் ஒன்ஸ்லேருந்து ஆட் பண்ணணும். 1 plus 6 என்னது 7 7 plus 2 9, 4 plus 2 6, 4 plus 3 7. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஆன்சர்ஸ் கரெக்டானதை இங்கே செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அடிஷன் ஆஃப் 3-digit நம்பர்ஸ் வித் ரீக்ரூப்பிங்கா, கேரியோட அடிஷன் வந்து எப்படி அப்படின்றத வந்து பார்ப்போம், சரிங்களா. அதாவது வித் ரீக்ரூப்பிங் எப்படின்றத பார்ப்போம்.
ரெண்டு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன நம்பர்ஸ்? 556 அண்ட் 194. ரெண்டுமே 3-digit நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு 100, 10, 1 கீழே அந்த நம்பரை வந்து போட்டுக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னது? ஒன்ஸில் இருக்கதை ஆட் பண்ணணும். 6 + 4 என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 10 கிடைக்கும். அதாவது 10 ones வந்து கிடைக்கும். 10 ones வந்து எதுக்கு ஈக்குவல்? ஒரு 10 வந்து ஈக்குவல், சரிங்களா? ஸோ வித் க்ரீ குரூப்பிங் அந்த டென்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. 10 ones வந்து எத்தனை 10, எத்தனை ஒன்ஸ் இருக்குது? ஒரு 10 இருக்குது, 0 ones இருக்குது. ஸோ அந்த ஒன்ஸில் வந்து எவ்வளோ இருக்கோ 0, அதை அந்த கரஸ்பாண்டிங்காக ஒன்ஸ்க்கு கீழே எழுதிக்கோங்க. ஒரு 10 இப்போ வந்து புதுசாக கிடச்சிருக்கா, ஸோ அந்த 1 வந்து 10 கிட்டே வந்து கொண்டு போயிருங்க, சரிங்களா? அடுத்து என்ன ப்ரொசீஜர்? 10ஸை வந்து ஆட் பண்ணணும், சரிங்களா? ஸோ 10ஸை வந்து இப்போ எப்படி ஆட் பண்ணுறது பார்ப்போம். 1 இருக்குது, 5 இருக்குது, 9 இருக்குது. 1 + 5 + 9 வந்து என்னது? 15. ஸோ 15 tens வந்து கிடச்சிருக்கு. டென்ஸில் வந்து கிடச்சிருக்கனால இது வந்து 15 tens. 15 tensஸை வந்து எப்படி எழுதலாம்? 100 + 5 tens அப்படி வந்து எழுதலாம், சரிங்களா? ஸோ அந்த 100 இருக்கனால 1 வந்து 100 பிளேஸ்க்கு கொண்டு போயிருங்க. வெறும் 5 tens இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் டென்ஸ் கீழே வந்து எழுதுங்க. எப்படி நம்ம ஒன்ஸ்க்கு வந்து எழுதணுமோ அதே மாதிரி தான் இது. 15 tens வந்து என்னது? 100 + 5 tens, ஓகேங்களா? ஸோ இங்கே 5 போட்டுட்டோம், ரிமைனிங் 1 வந்து இங்கே போயிடும். இப்போது ஹண்ட்ரட்ஸை வந்து ஆட் பண்ணுங்கள். ஹண்ட்ரட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது? 1 + 5 + 1 விச் இஸ் ஈக்குவல் டு 7. டோட்டல் ஆன்சர் இஸ் 750. ஸோ இப்படி தான் வந்து குரூப்பிங் வந்து பண்ணணும். ட்ரை திஸ். இந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? 9 + 1 10 வந்து உங்களுக்கு கிடைக்கும். 10ல் வந்து என்ன இருக்குது? ஒரு 10 0 ones வந்து இருக்குது. ஸோ 0 வந்து ஒன்ஸில் போடுங்க, இங்கே 1 வந்து கொண்டு வந்துடுங்க, சரிங்களா? அப்புறம் 1 + 6 7 7 + 2 9. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணணும். அடுத்து இந்த சம் பாருங்கள், 508 + 562 + 440. அதாவது மூணுமே 3-digit நம்பர்ஸ். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஒன்ஸை வந்து ஆட் பண்ணணும். 8 + 2 என்னது? 10. 10ல் வந்து எத்தனை 1, எத்தனை 10 இருக்குது? ஒரு 10 இருக்குது, 0 ones இருக்குது. ஸோ ஒன்ஸ்க்கு கீழே 0 போட்டுக்கோங்க. அந்த 1 வந்து டென்ஸ் பொசிஷனுக்கு வந்து கொண்டு போய்க்கோங்க, ஓகேங்களா? இங்கே 1 இருக்கும். ஸோ 1 + 6 + 4 வந்து என்னது? 11. அதாவது 11 tens வந்து கிடச்சிருக்கு. 11 tensனா என்ன அர்த்தம்? 100ஸ் ஒரு 10ஸ்னு அர்த்தம். ஸோ 10ஸ்க்கு கீழே 1 போட்டுக்கோங்க, 100க்கு வந்து 1 வேல்யூ வந்து கொண்டு போய்க்கோங்க. ஸோ 1 + 5 + 5 + 4 விச் இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ அந்த மாதிரி கிடைக்கும். ரெஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸும் அதே மாதிரி தான், சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு 1ஸ், அப்புறம் 10ஸ், அப்புறம் வந்து 100ஸ், அந்தபடி வந்து ஆட் பண்ணணும். சப்ராக்ஷன். சப்ராக்ஷன் என்னது? மைனஸ், கழிக்கிறது, சரிங்களா? 45 - 35 விச் இஸ் ஈக்குவல் டு 10. இந்த 2-digit அடிஷன்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எப்படி பண்ணுறது? ஒரு சாம்பிள் மட்டும் பார்ப்போம். 87 - 69. 7ல் 9 க்ரோஸ் அவுட் பண்ண முடியுமா? முடியாது, சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? 10ஸ்லேருந்து 1 வந்து பாரோ பண்ணணும். அப்படின்னா என்ன ஆயிரும்? 17 ஆயிரும். 17 - 9 வந்து என்னது? 8. ஸோ இங்கே 1 வந்து ஏற்கனவே கொடுத்துட்டீங்க. ஸோ இங்கே என்ன இருக்கும்? 7 தான் இருக்கும். 7 - 6 1. ஸோ 18. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன்ஸில் இருக்க வேல்யூ சப்ராக்ட் பண்ணணும், அடுத்து டென்ஸில் இருக்க வேல்யூ சப்ராக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், 9 - 5 வந்து என்னது? 4. அதே மாதிரி 9 - 5 - 4 = 44 ஆன்சர். இதே மாதிரி தான் எல்லா சம்ஸும். ஸோ பார்த்துக்கோங்க அது எப்படின்னு. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சப்ராக்ஷன் ஆஃப் 3-digit நம்பர்ஸ் வித்தவுட் ரீக்ரூப்பிங்கு. ரீக்ரூப் பண்ணாமல் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். அதாவது சிம்பிள் சப்ராக்ஷன்ஸ் இது. சப்ராக்ட் 344 ஃப்ரம் 845. ரெண்டுமே 3-digit நம்பர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பெரிய நம்பரை தான் மேலே போடணும், சின்ன நம்பரை வந்து கீழே போடுங்க. ஃபஸ்ட்டு என்னது? ஒன்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணணும். அபாகஸ் படி எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். அதாவது 845 பிக்கஸ்ட் நம்பர் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணுங்கள் 845 அப்படி. இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒன்ஸ்லேருந்து 4 beats தூக்குங்க. தூக்கிட்டிங்கன்னா ஒரு பீட் தான் மிச்சம் இருக்கும். இங்கே 4 beats தான் இருக்குது, 4 வந்து தூக்குங்க, சரிங்களா? 8 beats இருக்கா, அதில் 3 வந்து தூக்குங்க. இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க எவ்வளோ இருக்குன்னு, 501, சரிங்களா? ஸோ இதே மாதிரி நார்மல் இதில் எப்படி வரும்னு பார்ப்போம். ஃபைவ் மைனஸ் 4 1, 4 - 4 0, 8 - 3 5. ஸோ 501. அபாகஸ் படியும் பார்த்துட்டோம், நார்மல் சப்ராக்ஷன் படியும் ஆன்சர் வந்து வந்துருச்சு. சப்ராக்ட் 213 ஃப்ரம் 735. இது நார்மல் சப்ராக்ஷன் படி எப்படி அப்படின்றத பார்ப்போம். 100 tens 1 போட்டுக்கோங்க. சப்ராக்ஷனில் எப்பயும் வந்து பெரிய நம்பர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், 735. ஏன்னா பெரிய நம்பர்லேருந்து தான்
நீங்கள் சின்ன நம்பரை வந்து கழிக்க முடியும். ஸோ 213 வந்து கீழே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஒன்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணணும். 5 - 3 என்ன கிடைக்கும், 2. அடுத்து என்ன பண்ணணும், சப்ராக்ட் டென்ஸை. 3 - 1 - 2. ஸோ இங்கே எழுதியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணணும், சப்ராக்ட் ஹண்ட்ரட்ஸ். 7 - 2 - 5. ஸோ 522 இஸ் தி ஆன்சர். டிஃப்ரென்ஸ்னாலும் சப்ராக்ஷன்னாலும் ஒன்று தான், சரிங்களா. ட்ரை திஸ். சப்ராக்ட் தி ஃபாலோயிங் நம்பர்ஸா. 100, 10, 1, 5, 44, 23 கொடுத்துருக்காங்க. இது 3-digit நம்பர்லேருந்து 2-digit நம்பரை வந்து கழிக்கிறாங்க. 4 - 3 வந்து என்னது, 1. 4 - 2 - 2. 5 - 0 - 5. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸும் அதே மாதிரி தான். இது வந்து வித்தவுட் ரீக்ரூப்பிங் இப்போ பார்த்துருக்கோம். இப்போ வித் ரீக்ரூப்பிங் என்ன பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். சப்ராக்ட் 138 ஃப்ரம் 264. 100, 10, 1 போட்டுக்கோங்க. பெரிய நம்பரை வந்து மேல் எழுதுங்க, 264. சின்ன நம்பரை வந்து கீழே எழுதுங்க, 138. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஒன்ஸில் இருக்கிறத சப்ராக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்ஸில் இருக்கிறத சப்ராக்ட் பண்ணணும். 4ல் வந்து 8 வந்து போகுமா, போகாது. ஸோ என்ன பண்ணுறீங்க, 1 வந்து பாரோ பண்ணுறீங்க டென்ஸ்லேருந்து. அப்போ 14 ஆகிடும். இங்கே வந்து கொடுத்துட்டனால என்ன ஆகும், 1 வந்து கொடுத்துட்டீங்க ஒரு 10. ஸோ இங்கே வந்து 5 ஆகிடும். 5 - 10 தான் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதை ரெண்டையும் க்ராஸ் அவுட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க நம்பர்ஸை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். 14 - 8 வந்து என்னது, 6, சரிங்களா. ஸோ 10 இடத்துல வந்து 6 வந்துருச்சு. அடுத்து என்னது, ஸ்டெப் 1. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, ஒன்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணணும். அந்த நம்பர்ஸை 100, 10, 1ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒன்ஸை சப்ராக்ட் பண்ணணும். 4ல் வந்து 8 போகுமா, போகாது. ஸோ என்ன பண்ணுறீங்க, 10ஸ்லேருந்து 1 வந்து பாரோ பண்ணுறீங்க. ஸோ 4 ஏற்கனவே இருக்குது. 10ஸில் வந்து 1 பாரோ பண்ணனா என்ன, 10 + 4 = 14 அர்த்தம், சரிங்களா. ஸோ 14 ஆயிடுச்சிங்க. ஒரு 10ஸை வந்து இங்கே கொடுத்துட்டீங்க. 6 - 10ஸில் 1 கொடுத்துட்டா என்னது, 5 - 10 தான் வந்து இருக்குது, சரிங்களா. ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ 14 - 8 வந்து என்னது, 6. 6 - 1ஸ் தான் வந்து இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும், 10ஸில் இருக்கிறத வந்து பார்க்கணும். 10ஸில் வந்து என்ன இருக்குது, 5 இருக்குது, 3 இருக்குது. 5 - 3 வந்து என்னது, 2, சரிங்களா. ஸோ இங்கே வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப்பை 100ஸை வந்து மைனஸ் பண்ணணும். டூ இருக்குது, இங்கே 1 இருக்குது. 2 - 1 வந்து என்னது, 1. ஸோ 126 இஸ் தி ஆன்சர். சப்ராக்ட் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ். 540 - 353. இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். 0 - 3 போகுமா, போகாது. ஸோ என்ன பண்ணுங்கள், ஒரு 10 அப்படியே வந்து பாரோ பண்ணுங்கள், சரிங்களா. இங்கே 10 ஆகிடும். இங்கே 10 கொடுத்துட்டனால இங்கே வந்து என்னது, 4ல் இருக்க 1 - 10 வந்து கொடுத்துட்டீங்க. ஸோ என்ன ஆகிடும், இங்கே வந்து 3 ஆகிடும், சரிங்களா. ஸோ 10ல் ஃபஸ்ட்டு 3 போச்சுன்னா என்னது, 7. இங்கே 3 இருக்குது, 3ல் 5 போகுமா, போகாது. அப்போ என்ன பண்ணுறீங்க, பாரோ பண்ணுறீங்க. திருப்பி 100ஸ்லேருந்து ஒரு 10 வந்து பாரோ பண்ணுறீங்க, ஒரு 100ஸை வந்து பாரோ பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகிடும், 14 ஆகிடும். 14 - 5 வந்து என்னது. Try this. Subtract the following. 540 - 353. 0ல் 3 போகுமா, போகாது. ஸோ 10ஸ்லேருந்து 1 பாரோ பண்ணுங்கள். என்ன ஆகிடும், இங்கே 10 ஆகிடும். 10 - 3 வந்து என்னது, 7. இங்கே ஏற்கனவே 1 கொடுத்துட்டனால இங்கே 3 - 10 தான் வந்துருக்கு. 3ல் 5 போகுமா, போகாது. ஸோ 100ஸ்லேருந்து பாரோ பண்ணுறோம், சரிங்களா. ஸோ என்ன ஆகிடும், 13 ஆகிடும். இங்கே 13ல் 5 போச்சுன்னா 8. இங்கே ஏற்கனவே 1 கொடுத்துட்டனால 100ஸ்ல 1 குறைஞ்சி 4 தான் வந்துருக்கு. ஸோ 4 - 3 - 1. 187. சிமிலர்லி ரெஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸும் இப்படி தான், சரிங்களா. இங்கே பாருங்கள், 5ல் 6 போகாது. ஒரு 10 வந்து பாரோ பண்ணுறோம். ஸோ 15 ஆகிடுது. 15ல் 6 போச்சுன்னா 9. இங்கே 1 கொடுத்துட்டனால 9 தான் இருக்குது, சரிங்களா. 0ல் 9 - 4 வந்து என்னது, 5. இங்கேருந்து ஒரு 10ஸை வந்து பாரோ பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ என்ன ஆகும், இங்கேருந்து 7 - 2 - 5. ஸோ இப்படி தான் எழுதணும். Addition and subtraction using standard algorithm. 675 and 136. Step 1, add ones. 675 - 136. 5 + 6 வந்து என்னது, 11 ones. 11 ones-ல வந்து ஒரு 10s ஒரு 1s வந்து இருக்கு. ஸோ புட் 1 இன் 1's place அண்ட் கேரி ஓவர் 1 - 10 பிளேஸ், சரிங்களா. அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்ததான். ஸ்டெப் 2 வந்து என்னது, ஆட் 10s. 10s வந்து ஆட் பண்ணும்போது என்னது, 1 + 7 + 3 வந்து 11 10s கிடைக்குது. 11 10ஸ்னா என்ன அர்த்தம், 100 1 10ஸ். ஸோ ஒரு 10ஸை வந்து அந்த 10ஸ் பிளேஸில் போடுங்க, 100 வந்து கேரி ஓவர் பண்ணுங்கள்.
ஸோ கேரி ஓவர் பண்ணிங்கன்னா இங்கே வரும், திருப்பி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, 1 + 6 + 1 8. ஸோ 811 இஸ் தி ஆன்சர். அதே மாதிரி 386 ஃப்ரம் 70 சப்ராக்ட் 386 ஃப்ரம் 724. 724லேருந்து 386 சப்ராக்ட் பண்ணணும். 100 டென்ஸ் ஒன்ஸ் போட்டுக்கோங்க. 724 பெரிய நம்பரை மேலே எழுதுங்க, கீழே உள்ள சின்ன நம்பர் வந்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் 4 + 6 போகுமா போகாது. அப்போ என்ன பண்ணுறீங்க, பாரோ பண்ணுறீங்க ஒரு 10-ஐ. பண்ணிங்கன்னா 10 + 4 வந்து என்னது 14 ஆகிடும். 14 + 6 போச்சுன்னா 8. சரிங்களா, இங்கே ஒன்று கொடுத்துட்டனால ஒரு 10 தான் பாக்கி இருக்குது. 1 ஒரு 10 தானே பாக்கி இருந்துச்சு. ஸோ 1 வந்து 2 போகுமா போகாது. அப்போ என்ன பண்ணுறீங்க, 100 இருந்து ஒரு 100 வந்து பாரோ பண்ணுறீங்க. சரிங்களா, அப்போ வந்து என்ன ஆகுது, 11 ஆகிடுது. 11 2 போச்சுன்னா அடுத்து சப்ராக்ட் 10ஸ். சரிங்களா, இப்போ ஏற்கனவே இங்கே 1 கொடுத்துட்டனால இங்கே என்ன இருக்குது, 1 தான் வந்துருக்கு. ஸோ 1 வந்து 2 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாது, 100லேருந்து பாரோ பண்ணுறீங்க. சரிங்களா, ஸோ என்ன ஆகிடுது, 11 ஆகிடுது. இங்கே 11 - 8 வந்து என்னது, 3. ஸோ 3 10ஸ். இப்போ 100ஸில் 1 கொடுத்துட்டனால என்ன ஆகுது, 7ல் இருக்க ஒரு 100 குறைஞ்சி 600 ஆகிடுது. அடுத்து 6 - 3 வந்து 3. ஸோ டிஃப்ரென்ஸ் 338. டெய்லி லைஃப் சுச்சுவேஷன் இன்வால்விங் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். நம்ம டெய்லி லைஃப்பில் அடிஷன் சப்ராக்ஷன் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்ப்போம். எக்ஸாம்பிள், 452 மேங்கோஸ் ஆர் க்ரோன் இன் ஃபார்ம் ஏ அண்ட் 349 மேங்கோஸ் இன் ஃபார்ம் பி. ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் மேங்கோஸ் க்ரோன் இன் போத் தி ஃபார்ம். ஏ ஃபார்மில் எவ்வளோ மேங்கோஸ் கிடச்சிருக்கு, 452. பி ஃபார்மில் 349. டோட்டலாக எவ்வளோ மேங்கோஸ் வந்து ரெண்டு ஃபார்ம்லேயும் கிடச்சிருக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும், அடிஷன் பண்ணணும். டோட்டல் கேட்டால் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ 452 + 349 ஆட் பண்ணிங்கன்னா 809 வரும். எப்போ யூஸ் பண்ண ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி அடிஷன் பண்ணுங்கள். அமுதன் சேவ்டு ருபீஸ் 125 ஆன் தி ஃபர்ஸ்ட் டே அண்ட் ருபீஸ் 200 ஆன் தி செகண்ட் டே. ஃபைன் தி டோட்டல் அமௌண்ட் சேவ்டு பை ஹிம் இன் 2 டேஸ். ஆனந்த் வந்து சேவ் பண்ணுறான், அமுதன் வந்து சேவ் பண்ணுறான் பைசாவை. ஃபஸ்ட் டே எவ்வளோ பண்ணியிருக்கான், 125. செகண்ட் டே 200. டோட்டல் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், ரெண்டே ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 325 கிடைக்கும். குமார் ஏர்ன் ருபீஸ் 800 இன் அ டே அண்ட் ஸ்பெண்ட் ருபீஸ் 450. ஃபைன் தி அமௌண்ட் சேவ்டு பை ஹிம். எவ்வளோ சம்பாரிச்சானா, 800 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கான், சம்பாரிச்சிருக்கான். ஆனால் செலவு எவ்வளோ செஞ்சுருக்கான், 450 ருபீஸ் செலவு பண்ணியிருக்கான். என்ன கேட்குறாங்க, ஃபைன் தி அமௌண்ட் சேவ்ட் பை ஹிம். அப்போ என்னென்னா எவ்வளோ பைசா பாக்கி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா சப்ராக்ஷன் பண்ணணும், 800 - 450 விச் இஸ் ஈக்குவல் டு 350 ஆன்சர் வரும். இங்கே வந்து 350 வரும். Questions for addition and subtraction from the below picture. One is done for you. இங்க வந்து கொடுத்திருக்க பிக்சரை யூஸ் பண்ணி நம்ம க்வெஸ்சன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும். சரிங்களா, எப்படி பண்ணியிருக்காங்க பார்ப்போம். ராணி சூஸ் 2 shirts ஃப்ரம் தி ஹேங்கர் அண்ட் 3 shirts ஃப்ரம் தி ரேக். ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் சூசன் பை ஹிம். ராணி வந்து என்ன பண்ணியிருக்கா, 2 ஹேங்கர்லேருந்து எடுத்திருக்கா 2 செட்டை. அதே மாதிரி ரேக்லேருந்து 3 செட்டை எடுத்திருக்கா. மொத்தமாக எத்தனை செட்டை எடுத்திருக்கா அப்படின்றத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த பிக்சர் யூஸ் பண்ணி. நம்ம ஃபார்ம் பண்ணுவோமா, There are 15 shirts and 6 trousers in the cupboard. Which items are more and by how much? அதாவது 15 சட்டையும் 6 ட்ரௌசர்ஸும் வந்து கபோர்டில் வந்து இருந்திருக்கு. சரிங்களா, எந்த ஐட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, பை ஹவு மச் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்படின்னா என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். எந்தது வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ஷர்ட் தான் ஜாஸ்தியாக இருக்குது. பை ஹவு மச்னா 15 - 6 விச் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ 9 ஷர்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்குது. இங்கே பாருங்கள் க்வெஸ்சன் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் த க்வெஸ்சன் ரிலேட்டட் டு தி கிவன் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஃபேக்ட்ஸ். இங்கே வந்து சப்ராக்ஷன் ஃபேக்ஸ் அடிஷன் ஃபேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது வெறும் 281 + 240. எ டைரி பூத் செல்ஸ் 281 பாட்டில்ஸ் ஆஃப் மில்க் ஆன் ஃபர்ஸ்ட் டே அண்ட் 240 பாட்டில்ஸ் ஆஃப் மில்க் ஆன் செகண்ட் டே. ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் சோல்ட் ஆன் போத் தி டேஸ். ஃபஸ்ட்டு நாள் வந்து 281 பாட்டில் வந்து விற்றுருக்காங்க பால் பாட்டிலை டைரி பூத்து. 240 பாட்டில் செகண்ட் விற்றுருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டல் பண்ணிங்கன்னா 521 பாட்டில்ஸ் ஆஃப் மில்க்ஸ். ஸோ இதே யூஸ் பண்ணி நீங்களும் வந்து வேர்ட் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுங்கள். 352 - 148. தேர் ஆர் 352 ஆரஞ்சஸ் ஆன் அ ட்ரீ. 148 ஆரஞ்சஸ் வேர் பிளக்ட் ஃப்ரம் த ட்ரீ. ஹவு மெனி ஆரஞ்சஸ் வேர் ரிமைனிங் இன் தி ட்ரீ.
அந்த ஆரஞ்சு மரத்தில் 352 ஆரஞ்சு இருந்திருக்கு, 148 ஆரஞ்சு வந்து புடுங்கிட்டாங்க, மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து அந்த வேர்ட் ப்ராப்ளம் வந்து டிராஃப்ட் பண்ணணும். ட்ரை திஸ். தெர் வர் 10 எக் ட்ரேஸ், ஈச் வித் 10 எக்ஸ் இன் அ வல்லவன்ஸ் எக்ஸ் ஷாப். ஹீ சோல்ட் எக்ஸ் இன் 3 ட்ரேஸ் அண்ட் ஃபவுண்ட் தட் எக்ஸ் இன் 2 ட்ரேஸ் வேர் ராட்டன். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் எக்ஸ் ரிமைனிங் இன் வல்லவன் ஷாப். வல்லவன் கடையில் வந்து 10 முட்டை ட்ரே வந்து இருக்குது, சரிங்களா? ஒவ்வொரு ட்ரேலையும் 10 முட்டை வந்து இருக்குது. அவன் என்ன பண்ணியிருக்கான், 3 ட்ரேயை வந்து விற்றுருக்கான், 2 ட்ரேயை வந்து கெட்டு போச்சான், 2 ட்ரே முட்டையை கெட்டு போச்சு. ஸோ எவ்வளோ முட்டை ரிமைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா? மொத்தம் எத்தனை முட்டை இருக்குது, 10 ட்ரே படி 10 முட்டை. ஸோ என்னது 100 எக்ஸ் வந்து இருக்குது. எவ்வளோ முட்டை விற்றுருக்கான், 3 ட்ரே விற்றுருக்கான், அதாவது 30 முட்டை வந்து விற்றுருக்கான், 2 ட்ரே வந்து கெட்டுப்போன முட்டை, ஸோ ப்ளஸ் 20. மொத்தமாக எவ்வளோ ஆகிடுச்சு, கெட்டு போனதும் அப்புறம் எவ்வளோ விற்றுருக்கான், 30 ப்ளஸ் 20 50. ஸோ 50 வந்து அவனுக்கு இல்லாத கணக்கு ஆகிடுது, சரிங்களா? ஸோ எவ்வளோ வந்து மிச்சம் இருக்குது, 100 எக்ஸ் இருக்குது, 100 மைனஸ் 50 50 எக்ஸ் வந்து அவன்கிட்ட மிச்சம் இருக்குது. ஃப்ரேம் குவஷன்ஸ் ஃபார் தி கிவன் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஃபேக்ட்ஸ். இங்கே வந்து சப்ராக்ஷன் அண்ட் அடிஷன் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி இங்கே குவஷன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். 118 ப்ளஸ் 212, ராமு ஹேஸ் 118 பென்ஸ் அண்ட் சீதா ஹேஸ் 212 பென்ஸ். ஹவு மெனி பென்ஸ் டூ தே ஹேவ் இன் டோட்டல் அப்படின்னது ஆட் அடிஷன் ஃபேக்ட் யூஸ் பண்ணி இது ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். 717 மைனஸ் 515, தேர் ஆர் 750 மேங்கோஸ் இன் அ பேஸ்கெட், 515 மேங்கோஸ் ஆர் சோல்ட், ஹவு மெனி மேங்கோஸ் ஆர் லெஃப்ட் இன் தி பேஸ்கெட். இந்த சம்க்கு எப்படி கொடுத்துருக்கோம், ஹரி டுக் ருபீஸ் 200 ஃப்ரம் ஹிஸ் மதர் அண்ட் ருபீஸ் 300 ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர், ஹவு மச் மணி டஸ் ஹி ஹேவ் இன் டோட்டல், 500. இங்கே இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது, சவிதா ஹேஸ் 169 பனானாஸ் அண்ட் 243 கஸ்டர்ட் ஆப்பிள்ஸ், ஹவு மெனி ஃப்ரூட்ஸ் டஸ் ஷி ஹேவ் இன் டோட்டல். டோட்டல் கிட்ட என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும், 169 ப்ளஸ் 243 விச் இஸ் ஈக்குவல் டு 412. ஒன் ஃபிஃப்டி இப்போ மைனஸ் 50 வந்து என்னது 50, 500 மைனஸ் 355 145, 999 மைனஸ் 119, 150 மைனஸ் 50 50, 500 மைனஸ் 355 145, 999 மைனஸ் 199 800. எஸ்டிமேட் தி சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் தி டூ நம்பர் பை ரவுண்டிங் ஆஃப் டு தி நியரஸ்ட் டென்ஸ் ஆர் ஹண்ட்ரட்ஸ். லெட் அஸ் ரவுண்ட் ஆஃப் தி த்ரீ நம்பர்ஸ் 17, 24 அண்ட் 25 டு தி நியரஸ்ட் டென்ஸ். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா எஸ்டிமேட் பண்ணணும். இப்போ ஒரு எந்த சம்மு கொடுத்தாங்கனாலும் எஸ்டிமேட் வந்து பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை கேல்குலேட் பண்ணி என்ன கரெக்டான ஆன்சர் வருதோ அதை வந்து எழுதுங்க. இப்போ ரவுண்டிங் ஆஃப் எப்படி அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ 17 கொடுத்துருக்காங்க, 17 வந்து எதுக்கு பக்கத்தில் வந்து இருக்குது, அதாவது 10க்கு பக்கத்தில் இருக்கா, 20 பக்கத்தில் இருக்கா, 20க்கு பக்கத்தில் இருக்குது, ஸோ இட் இஸ் ரவுண்டட் டு 20. அதே மாதிரி 24 பாருங்கள், எதுக்கு பக்கத்தில் வந்து இருக்குது, 30க்கு பக்கத்தில் இருக்கா, 20க்கு பக்கத்தில் இருக்கா, 20க்கு பக்கத்தில் இருக்குது, ஸோ 20க்கு வந்து அது ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். 25 வந்து எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது, பாதியில் நடுவில் வந்து இருந்துச்சுன்னா எப்பயும் கிரேட்டஸ்ட் வேல்யூக்கு தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ 25 வந்து நீங்கள் 30க்கு தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. 17 is between 10 and 20, but it is closer to 20, so it is rounded off to 20. 25 and the is between 20 and 30, but it is exactly the midpoint, so 25 is rounded off to 30. அதே மாதிரி 24 வந்து 20க்கு கிட்ட வந்து இருக்கு, so 24 is rounded off to 20. ஸோ இப்போ எஸ்டிமேஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறான் அப்படின்றத வந்து பார்ப்போம். எஸ்டிமேட் தி சம் பை ரவுண்டிங் ஆஃப் டு தி நியரஸ்ட் வேல்யூ அண்ட் ஃபைண்ட் தி ஆக்சுவல் சம். அடிஷன் வந்து பண்ணணும், ரெண்டு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, இதுதான் அந்த ரெண்டு நம்பர் 24 27. ஃபஸ்ட்டு வந்து எஸ்டிமேட் பண்ணுங்கள் அப்படின்னு என்ன பண்ணணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். 24 வந்து எதுக்கிட்ட இருக்குது, 20 கிட்ட இருக்குது, ஸோ 20. 27 எதுக்கு பக்கத்தில் இருக்குது, 30க்கு பக்கத்தில் இருக்குது, ஸோ 30. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்னது 50. இப்போ ஆக்சுவலாக எப்படி வருதுன்னு பார்ப்போம். 24 ப்ளஸ் 27 சேர்த்திங்கன்னா 51 கிடைக்குது. பாருங்கள் இது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. எஸ்டிமேட் தி டிஃப்ரென்ஸ் பை ரவுண்டிங் ஆஃப் டு தி நியரஸ்ட் வேல்யூ அண்ட் ஃபைண்ட் தி ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ். இப்போ சப்ராக்ஷன் எப்படின்னு பார்ப்போம். 15 கொடுத்துருக்காங்க, 13 கொடுத்துருக்காங்க. 15 ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள், என்ன 10 கிடையாது 20, ஏன்னா வந்து நடுவில் இருந்துச்சுன்னா எப்பயும் பெரிய நம்பரை தான் வந்து எடுக்கணும், சரிங்களா? ஸோ 20. 13 வந்து எதுக்கு பக்கத்து நம்பரு, 10க்கு வந்து பக்கத்து நம்பர், ஸோ ரவுண்ட் ஆஃப் படி 10 தான் போடணும். 20 மைனஸ் 10 வந்து என்னது 10,
ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் டூ, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எஸ்டிமேட் பண்ணுங்கள், அப்புறம் ஆக்சுவல் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா ஓரளவு குத்து மதிப்பு ஆன்சர் ஈக்குவலாக வரும். இங்கே எல்லாம் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங், அடிஷன்ஸ் இதெல்லாமே அடிஷன்ஸ், இது சப்ராக்ஷன்ஸ், இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ரவுண்ட் ஆஃப் தி நியரஸ்ட் டென், நைன்டீனை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 20, 25 ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 30, 21 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 20, 47 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 50. இப்போது எஸ்டிமேஷன் படி கேட்டிருக்காங்க, அடிஷன் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 33, 35 இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள் 30, 35 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 40, ரெண்டே ஆன்சர் ஆட் பண்ணிங்கன்னா 70, ஆக்சுவல் ஆன்சர் 73 கிடைக்குது. பாருங்கள் இது ரெண்டு கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸும். அடுத்து என்ன சப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க, 50 - 41. 50 ஃபஸ்ட்டு 15 எழுதிக்கோங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 50 தான் கிடைக்கும். 41 வந்து 14 வந்து கிடைக்கும், ரெண்டே சப்ராக்ட் பண்ணால் 10, ஆக்சுவலாக சப்ராக்ட் பண்ணால் 9. இங்கே பாருங்கள் மோரால்ல ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ எப்பயும் வந்து ஒரு கெஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா ஆக்சுவல் வேல்யூ ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த சம் ப்ராப்ளம் அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். 28 - 22, 28 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 30, 22 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 20, ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 10 கிடைக்குது. 28 - 22 ஆக்சுவலாக சப்ராக்ட் பண்ணிங்க என்ன கிடைக்குது, 6 கிடைக்குது. ஸோ இப்படி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ கிட்ஸ்.